ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவொண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்கக்குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவாய். தரணி ஆளக்கூடிய பரணி நட்சத்திரக்காராலே உங்களோட ராசிநாதன் வந்து செவ்வாய், நட்சத்திராதிபதி வந்து சுக்கிரன். மேஷ ராசியில் ரெண்டாவது வரக்கூடியது பரணி நட்சத்திரம், 27 நட்சத்திரத்தில் ரெண்டாவது வரக்கூடியதும் பரணி நட்சத்திரம். சுக்கிரன் ஆளக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். நட்சத்திரநாதன் வந்து சுக்கிர பகவான், ராசிநாதன் செவ்வாய் சாதகமாக இருக்கிறார். 2023 குரு சனி பயிற்சிகளுக்கு பல வகையில் சிறப்பான பலன் தரக்கூடியது 2023 புத்தாண்டு அமைய உள்ளது. இந்த ஆண்டு பயணம் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. டிராவல், வெளியூர் போகலாம், இல்லை வெளிநாடு போகலாம், தொழில் விஷயமாக போகலாம், படிப்பு விஷயமாக போகலாம், இல்லை வேலை விஷயமாகவும் போகிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சனியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றத்தை தரத்துக்குரிய சான்ஸ் இருக்குது. ராசியிலேயே ராகு இருப்பதனால சில பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் குருவின் சஞ்சாரம் நடக்கும்போது ராகு பகவான் வந்து பெரிய அளவில் எந்த கெடுபலனையும் தரமாட்டார். நட்சத்திராதிபதி சுக்கிரன் வந்து ஆண்டு தொடக்கத்திலேயே 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆண்டு தொடங்கினா 3 மாதத்துக்குள்ளே வேலை செய்கிறவா கடைநிலை ஊழியர்கள், மேனேஜராக இருக்கட்டும், ஜூனியர் ஸ்டாஃபாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும். ஒரே மாதிரி சீராக இருக்காது, ஒரே ஏற்றம் மட்டுமே இருக்காது, ரெண்டுமே மாறி மாறி தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை டபுள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆலோசித்து சீனியர்லாம் செக் பண்ணிவிட்டு கன்சல்டன்ட்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா, டபுள் செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி எதிர்பார்த்த லோன், ஏதாவது லோன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட்டினுடைய சப்சிடி லோன் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு வாரத்துக்கு அது கிடைக்கிறதுக்குரிய சான்ஸும் இருக்குது. உங்களுடைய சீனியர் இல்லை உங்களுடைய ஹெட்டு, உங்களுடைய ஈவன் பொலிட்டிக்கல் இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய தலைமையிலேருந்து வந்து ஏதாவது புதுசாக வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு கொடுக்கறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. புதிய பதவி கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. உங்களுடைய சப்ஆர்டினேட்டு வேலை செஞ்சீங்கனாக்கா உங்களுடைய சப்ஆர்டினேட்ஸ் ஒழுங்காக உங்களுக்கு நல்லா ரிப்போர்ட் பண்ணுவா. அதே மாதிரி தொழில் பண்ணும்பொழுது உங்ககிட்ட வேலை செய்கிறவா வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஒபீடியண்ட்டாக டிசிப்ளினாக வேலை செய்வாள். கலையில் இருக்கிற சினிமா, ட்ராமா, மீடியா இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து புதுசாக சான்ஸ் இருக்குது. புதுசாக வந்து கான்ட்ராக்ட் சைன் ஆகிறதுக்குரிய சான்ஸும் நிறைய இருக்குது. உங்களுக்கு சாதகமான ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி இல்லைன்னா தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னாக்கா வெறும் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறது கிடையாது, தானிய வகைகள், ரைஸ் ஏஜென்சி எடுக்கலாம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கலாம். இது ஒன்றும் கொஞ்சம் நல்ல ஃபேவரான ஏரியா இருக்குது. இன்னொன்று டொபேக்கோ, புகையிலை சார்ந்த பொருட்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது நிறையா. ஏர்லைன்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, ட்ராவல் ஏஜென்சி இந்த மாதிரி எதனால தொழிலும் பண்ணலாம். அதே சமயத்தில் எம்ப்ளாய்மெண்ட்டும் இந்த மாதிரியான ஓவர்சீஸில் வந்து ஏர்லைன்ஸோ லாஜிஸ்டிக்ஸோ இந்த மாதிரியான இடமும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான இண்டஸ்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன், கல்வியில் வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. நல்ல பழக்கம், எஜுகேஷனில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கும், நல்ல ஹேபிட் உள்ளவாக்கிட்ட நல்லா படிக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, கண்ட கண்ட பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேணாம். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது, அதாவது ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறைய இருக்குது. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வந்து சேவிங்க, பர்ஸ்லேயோ பேக்கெட்லேயோ ஃபோன்லேயோ வந்து மகாலட்சுமியோட படத்தை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுதோ இல்லைனாக்கா டூ வீலர்லேயோ கார்லேயோ வந்து ஒரு 4-5 புற பேக்கெட்டோ பிஸ்கட் பேக்கெட்டோ வாங்கி வச்சுட்டு வர வழியில் வந்து தெரு நாய் இருந்ததுனாக்கா அதுக்கு போடுங்க. உங்களுக்கு நல்ல பலன் 2023 நிறையவே இருக்குது, சாதகமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். பை.